ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு அரசியல் சட்டம் வழங்கிய சிறப்புரிமையை பாஜக அரசு நீக்கியது. அந்த முடிவு சரியானதுதான் என்று உச்சநீதிமன்ற அரசியல் சட்ட அமர்வு தீர்ப்பை அளித்திருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாலும் சட்ட ரீதியாக சொல்வது ஒன்றே ஒன்றுதான். 370வது பிரிவை நீக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு என்பது மட்டும்தான். காஷ்மீர் மாநிலத்தை காஷ்மீர், லடாக் ஆகிய இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பாஜக அரசு மாற்றியது. இதையும் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இதற்கும் அவர்கள் சட்ட ரீதியாக சொல்வது ஒன்றே ஒன்றுதான். எந்த மாநிலமாக இருந்தாலும் அதனை பிரித்து யூனியன் பிரதேசமாக மாற்றும் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு உண்டு என்பது மட்டும்தான். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பின் சட்ட ரீதியான சரக்கு என்பது இவ்வளவுதான். காஷ்மீர் மாநிலத்திற்கு 1950 முதல் வழங்கப்பட்டு வந்த சிறப்புரிமையை விலக்கிக் கொள்ளும் முடிவை ஒன்றிய பாஜக அரசானது 2019 ஆண்டு ஆகஸ்ட் 5 நிறைவேற்றி காட்டியது. ராமர் கோவில் கட்டுவது, 370வது பிரிவை நீக்குவது, குடியுரிமை சட்டத்தை கொண்டு வருவது, இந்த மூன்று மட்டும்தான் பாஜகவின் கொள்கையாகும். ராமர் கோவிலை கட்டி கொண்டிருக்கிறார்கள், இனிமேல் இலவசமாக தரிசிக்கலாம். குடியுரிமை சட்டத்தை நிறைவேற்றும் காலத்துக்காக காத்திருக்கிறார்கள், 370வது பிரிவை நீக்கிவிட்டார்கள். 370வது பிரிவை நீக்குவதன் மூலமாக சிறுபான்மை இஸ்லாமியர்களை பழிவாங்குதல் மட்டுமே நோக்கமே தவிர வேறல்ல. அந்த சட்டப்பிரிவுதான் ஏக இந்தியா உருவாக்கத்துக்கு தடை மாதிரியும், இதனால்தான் மைய நீரோட்டத்தில் காஷ்மீரிகள் இணையவில்லை என்பது மாதிரியும் பாஜக பீதியை கிளப்பிக் கொண்டிருந்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றுள்ள பிரதமர் மோடி காஷ்மீர் என்ற புதிய நாட்டை கைப்பற்றி வென்றதை போல கட்டுரை அறிக்கையை வெளியிட்டுள்ளார். நான் சிந்தித்தேன், நான் யோசித்தேன் என்று அதில் தனக்குத்தானே பரிவட்டம் சூட்டிக்கொள்கிறார். இதையெல்லாம் RSS பிதாமகர்கள் எப்போதோ சொல்லிவிட்டார்கள். RSSஇன் ராமராஜ்ய பிரஜா பரிஷத் பிரிவானது 370வது பிரிவை நீக்க வேண்டும் என்ற கிளர்ச்சியை 1952 தொடங்கிவிட்டது. அதை செய்து காட்டியது பிரதமர் மோடியின் சாதனையாக இருக்கலாம். 370வது சிறப்புரிமையை விலக்கிக் கொண்டதை ஆதரித்து மட்டுமே உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக பாஜக நினைக்கிறது. காஷ்மீர் என்ற மாநிலத்தை சிதைத்து காஷ்மீர், லடாக் ஆகிய இரண்டு யூனியன் பிரதேசமாக ஜனநாயக படுகொலை செய்ததை கேள்வி எழுப்புகிறது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. காஷ்மீரை மாநிலமாக உயர்த்தியாக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதை வரவேற்று பிரதமர் மோடி தனது அறிக்கையில் எதையும் குறிப்பிடவில்லை. காஷ்மீரை முழுமையான மாநிலமாக ஆக்கி அம்மக்களது உரிமையை காப்பேன் என்று பிரதமர் மோடி சொல்லவில்லை. காஷ்மீர் மாநிலத்தில் அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் தேர்தல் நடத்தியாக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதனை வரவேற்று பிரதமர் மோடியின் அறிக்கையில் எந்த வரிகளும் இல்லை. 5 நீதிபதிகளில் ஒருவரான நீதியரசர் கவுல் 1980 முதல் காஷ்மீரில் நடந்து வரும் மனித உரிமை மீறல்களை விசாரிக்க பாரபட்சமற்ற உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அமைக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்துள்ளார். அப்படி ஒரு ஆணைக்குழு அமைப்போம் என்று பிரதமர் மோடி சொல்லவில்லை. மாறாக இரண்டு ஊருக்கு நடுவே தடுப்பணை இருந்தது, உடைத்து விட்டேன் என்பதை போல 370வது பிரிவை நீக்கியதை சாதனையாக சொல்லியிருக்கிறார். சிறப்புரிமை வழங்கும் சட்டத்தை தான் துரோக சட்டம் என்கிறார்கள் பாஜகவினர். பிரதமர் நேருவின் பிழை என்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இவர்கள் யாருக்கும் தெரியாது இந்த துரோக சட்டத்தை உருவாக்கி கொடுத்தது அன்றைய நேருவின் அமைச்சரவையில் அங்கம் வகித்த அமைச்சர் கோபால்சாமி ஐயங்கார்தான் என்று. இதுவரை 370வது பிரிவை காரணம் காட்டி காஷ்மீரிகளை பழிவாங்கிக் கொண்டிருந்தார்கள். இப்போது அதுவும் ரத்தானதால் புதிய காரணத்தை தேடுவார்களே தவிர காஷ்மீரிகளுக்கு நீதி வழங்கப் போவது இல்லை என்பது பிரதமர் மோடி வெளியிட்டிருக்கும் அறிக்கை மூலமாக தெரிகிறது. காஷ்மீர் ஒரு விற்பனை பண்டமல்ல, அல்லது பண்டமாற்று பொருளும் அல்ல. அதற்கு ஒரு தனித்த வாழ்வுண்டு. அதனுடைய தலைவிதியை அதனுடைய மக்களே முடிவு செய்வார்கள். காஷ்மீர் என்பது அந்த மக்களுக்கே சொந்தம். அதற்கென ஓர் ஆன்மா உண்டு. அவருடைய நல்லெண்ணமும் விருப்பமும் இன்றி எதுவும் யாரும் செய்ய முடியாது என்று சொன்னார் முதல் பிரதமர் நேரு. ஆனால் காஷ்மீரகத்தை விற்பனை பொருள் போல மாற்றிவிட்டார்கள். தங்களது அரசியல் காய் நகர்த்தலுக்கு பயன்படுத்தி விட்டார்கள். ரோஜா மலரில் இதழ்கள் உதிர்ந்து முள் மட்டுமே இருப்பது போல காட்சியளிக்கிறது காஷ்மீர்.